பிரவீன். இப்போ டிக்டாக் வந்து ரீசெண்டாக பேன் பண்ணாங்கல்ல, அதன் இதை டிக்டாக் யூசர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு டிக்டாக் வந்து வேணும் அப்படின்றத வந்து நிறைய பேர் கேட்கறதுனால இதை வந்து ஃபேஸ்புக் வந்து கவனிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து என்ன யோசிச்சிருக்கு, இந்த டிக்டாக்கு பதில் இன்னொரு ஆப்பை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணலாம்ல அப்படின்றத யோசிச்சு அவங்க தான் வந்து இன்ஸ்டாகிராமே ஓன் பண்ணுறாங்கல்ல, அவங்க வந்து இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் அப்படின்ற ஒன்றை வந்து இப்போ புதுசாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. சரி, எதுக்கு தான் டிக்டாக் எல்லாம் பேன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா, அதை வந்து நான் ஒரு வீடியோவாக டெலிட் சைனீஸ் ஆப்ஸ்ன்னு போட்டிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் வந்து எதனா டவுட்னா அங்கே போய் அந்த லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கலாம். சரி, வாங்க டாபிக் உள்ளே போகலாம். இப்போ இன்ஸ்டாகிராம் ரீல்ஸுன்றது டிக்டாக்கை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஆப். இதுலேயும் வந்து டிக்டாக்ல எப்படி வீடியோ எடுக்க முடியுமோ அதே மாதிரி தான் இந்த டிக்டாக் யூசர்ஸ் வந்து இப்போ மோஸ்ட் ஆஃப் தெம் வந்து இந்த ரீல்ஸ் ஆப்புக்கு வந்து இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகிருக்காங்க. இந்த ரீல்ஸில் வந்து என்ன ஆகும்னா, ஒரு 15 seconds வந்து ஷார்ட் வீடியோ வந்து எடுக்கலாம். அந்த அவங்க யூசர்ஸ் வந்து இதை வந்து எஃபெக்ட் க்ரியேட்டிவாக என்ன பண்ணுவாங்களோ அதை பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம், சவுண்ட்ஸ் என்ன போடலாம், மியூசிக் போடலாம், டிக்டாக்ல என்னெல்லாம் பண்ணலாமோ அதே வந்து இப்போ இந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்ன்றதுலையும் எடுத்துன்னு வந்திருக்காங்க. இது வந்து இந்தியாவுக்கு வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெர்மனி, ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி நாட்டிலலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடவே வந்து இப்போ இந்தியாவிலையும் வந்து ஏன் இதை வந்து லான்ச் பண்ணக்கூடாதுன்றதை ஃபேஸ்புக் கவனிச்சு இந்தியாவிலையும் இப்போ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நிறைய டிக்டாக் யூசர்ஸ் வந்து ஷிஃப்டை நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ அந்த ரீல்ஸ் வந்து போயின்னு இருக்குது. சரி, இப்போ இது இருக்கட்டும். செகண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க அந்த டெலிட் சைனீஸ் ஆப்ஸ்னு சொல்லியிருந்தல அந்த வீடியோ, அந்த வீடியோவோட கமெண்ட்ல பாக்ஸில் வந்து கேட்டிருக்கீங்க, டியூட் ஃப்ரீ ஃபயர் இஸ் அ சைனீஸ் ஆப் ஆர் நாட் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இதுக்கு ஆன்சர் வந்து வந்து நான் சொல்கிறேன். இப்போது இது அந்த சைனீஸ் ஆப் இல்லை, ஃப்ரீ ஃபயர் சைனீஸ் ஆப் இல்லை. அப்போ எந்த கண்ட்ரி இதை வந்து ஓன் பண்ணுறாங்க ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து சிங்கப்பூரியன் ஒரு கம்பெனி தான் இதை வந்து ஓன் பண்ணுறாங்க. ஆனால் இது யார் கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2009 ஃபாரஸ்ட் லீ அப்படின்ற ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சாரு. இவர் வந்து ஆனால் சைனாவில் தான் வந்து போர்ன் ஆனார், அங்கே தான் வளர்ந்தார். ஆனாலுமே இவர் ஒரு சிங்கப்பூர் பிஸ்னஸ் மேன். இவர் வந்து கெரீனா இந்த குரூப் இருக்குல்ல, இவர் அவர் தான் இந்த சேர்மேன் இந்த குரூப்போட. ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ ஃபயர் வந்து சைனீஸ் ஆப்பா இல்லையான்னு கேட்டிருந்தீங்க, அதுக்கு ஆன்சர். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எதுனா டவுட் இருந்ததுன்னா வந்து என்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்கலாம். ஸோ நான் அதுக்கு வந்து கம்பல்சரி ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்னொரு நல்ல டாபிக்கோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.